சந்திரமண்டலத்துக்கு செல்லுகிற சாதனை கூட முதல் அடி எடுத்து வைப்பில் தான் தொடங்குகிறது. அதுபோல் பிரம்மாண்டமான நிறுவனங்களும் லட்சியங்களும் முதல் அடி எடுத்து வைப்பில் இருந்து தான் ஆரம்பமாகின்றன. முதல் அடி எடுத்து வைத்த நாச்சிமுத்து கவுண்டர் அவருடைய நினைவும், அவருடைய கனவுகளை நிறைவேற்றிய அருட்செல்வர் அவர்களுடைய நினைவும், அவர்கள் இருவருடைய தீர்க்க தரிசனத்தையும் தன்னுடைய வாழ்வின் இலக்காக கொண்டு இயங்குகின்ற டாக்டர் மாணிக்கம் அவர்களுடைய செயலும் இணைந்து இந்த வைர விழாவை மறக்க முடியாத ஒரு வரலாறாக மாற்றியிருக்கின்றன. இது பொள்ளாச்சி பகுதியில் தொடங்கிய பொழுது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். Because our colleges are situated in a rural place, so we get a mix of rural and urban students. மூன்று தலைமுறை கண்ட இந்த வளாகம் இன்னும் வளர்ந்து எதிர்கால சந்ததியினருக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு கல்வி நிறுவனமாகும். இந்த தங்க பட்டய சான்றிதழை இந்தியாவில் பெற்ற முதல் பாலிடெக்னிக் கல்லூரி நமது கல்லூரி என்ற சிறப்பம்சத்தையும் பெற்றுள்ளது. மாணவர்கள் சங்கம் பல விதங்களிலே ஒருவருக்கொருவர் உதவ காரணமாக இருக்கிறது. என்னுடைய குடும்பத்தில் வந்து இரண்டாவது தலைமுறை மூன்றாவது தலைமுறையும் நாங்கள் நாச்சிமுத்து பாலிடெக்னிக்கில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ என்னுடைய குடும்பம் எல்லாமே நல்ல நிலைமைக்கு இருக்கக்கூடிய காரணமே வந்து நாச்சிமுத்து பாலிடெக்னிக் தான். அங்கே அமைந்துள்ள அந்த தொழிற்கல்வி கூடமானது என்னை பொறுத்த வரையிலும் ஒரு கோயில் மாதிரி. என்னைய கல்வி நிறுவனங்களின் சார்பாக அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது என்ஐஏ இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் என்பது 1957 தொடங்கப்பட்டது. இதற்காகவே என்னுடைய பாட்டனார் அவர்கள் 30 பஸ்ஸுகளை இதுக்கு ஒரு டொனேஷனாக கொடுத்திருந்தார்கள். அதாவது இந்த பஸ்ஸில் வரும் வருமானத்தை வைத்துக்கொண்டு இது நான் கிராமப்புறத்தில் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும், அது சாதாரண கல்வி மட்டுமல்லாமல் தொழிற்கல்வியாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய ஆசையாக இருந்தது. துரதிருஷ்டவசமாக அவர்கள் 1954 இயற்கை செய்தார்கள். அதற்கு பின் என்னுடைய தகப்பனார் 1957 இந்த நாச்சிமுத்து பாலிடெக்னிக் என்னும் கல்வி நிலையத்தை தொடங்கினார்கள். இதில் கிராமப்புறத்தை சேர்ந்த மாணவர்கள் படிப்பதற்கு உதவியாக இருப்பதற்காக ஒரே காரணத்துக்காக இதை தொடங்கப்பட்டது. இது பொள்ளாச்சி பகுதியில் தொடங்கிய பொழுது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து இந்த இடத்தை பார்த்துவிட்டு இந்த ஸ்தாபனத்தை பார்த்துவிட்டு அவர்கள் என்னுடைய தந்தையாரிடம் கூறியது, இவ்வளவு பெரிய ஸ்தாபனத்தை உண்டாக்கியிருக்கும் பொழுது இது பாலிடெக்னிக் மட்டும் இருக்க வேண்டியதில்லை, இதை இன்ஜினியரிங் கல்லூரியாக ஆக்க வேண்டும் என்று அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது தந்தை அவர்கள், இது பாலிடெக்னிக்காக இருக்க வேண்டும், ஏனென்றால் எங்களது இங்கே பக்கத்தில் இருக்கும் மாணவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும், இது இன்ஜினியரிங் கல்லூரி ஆகிவிட்டால் மாகாணம் அனைத்திலிருந்தும் என அனைவரும் வருவார்கள், இங்கு இருக்கும் மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது என்று கூறி இதை பாலிடெக்னிக்காகவே அவர்கள் நிறுவினார்கள். அது இப்பொழுது 60 கடந்துவிட்டன. இப்பொழுது திரும்பி பார்த்தோம் என்றால் இந்த காலகட்டத்தில் நாங்கள் இப்பொழுது ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியும் இருக்கிறது, ஒரு தொழில்நுட்ப பள்ளியும் உள்ளது. இந்த மூன்று நிறுவனங்களும் சேர்ந்து இந்த ஒரு வளாகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 7000 மாணவர்கள் படித்து வருகிறார்கள். மேலும் இந்த வளாகத்தை தாண்டி பொள்ளாச்சியில் ஒரு 3 பள்ளிகள் ஆரம்ப பள்ளியிலிருந்து 12 வகுப்பு வரை இருக்கின்றன. அந்த பள்ளிகளிலும் ஒரு கிட்டத்தட்ட 5000 மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கும் பொழுது என்னுடைய பாட்டனாருடைய கனவு ஒரு அளவு நனவாகிவிட்டு என்று தான் நாம் கருத வேண்டும். ஏனென்றால் இந்த வருடம் பார்த்தோம் என்றாலும் இங்கு சேரும் மாணவர்கள் கிட்டத்தட்ட 80% மாணவர்கள் கிராமப்புறத்தை சேர்ந்து நம்முடைய இந்த வட்டாரத்தை சேர்ந்த மாணவர்களாக இருப்பது
எங்களுக்கு ஒரு பெருமையான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆசிரியர்களும் மாணவரும் ஒரு குடும்பம் போல நடப்பது நமக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை அளிக்கிறது. அதாவது, நாச்சிமுத்து பாலிடெக்னிக்கிலிருந்து சென்ற மாணவன் நண்பன் முத்திரை எப்பொழுது இருந்தாலும் அவர்களுடைய பழக்கத்திலும் அவர்களுடைய உழைப்பிலும் தெரிவது மிகவும் எங்களுக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. ஸோ சக்தி குடும்பத்தில் பார்த்திங்கன்னா, இப்போ தாத்தா அப்பா நான் வரும்போது, இப்போ நான் ஃபோர்த் ஜென்ரேஷன் இந்த ஃபேமிலி. ஸோ எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ண அதோட விஷன் கொள்ளு தாத்தா நாச்சிமுத்து கவுண்டர் இருக்கிறது, அது ஸ்டார்ட் பண்ணது தாத்தா ஆரம்பித்து. தாத்தா டைமில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நிறையா எங்கெல்லாம் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி க்ரியேட் பண்ணாங்களோ, ஃபேக்ட்ரியோ இல்லாட்டி எங்கே க்ரியேட் பண்ணாங்களோ, அங்கே வந்து எங்கெல்லாம் எஜுகேஷன் வசதி இல்லையோ, ஸ்கூல்ஸ் இல்லை, காலேஜ் இல்லையோ, அந்த மாதிரி இடத்துல எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸை க்ரியேட் பண்ணி அங்கே இருக்கிற ரூரல் குழந்தைகளுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்குற மாதிரி, ஸோ ஃபெசிலிட்டிஸ் வேர் க்ரியேட்டட். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, இன்றைக்கும் ஓவரால் பிட்வீன் ஆல் த குரூப் கம்பெனிஸ் அண்ட் ஆல் த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட் த குரூப் கம்பெனிஸ் ரன் அண்ட் சப்போர்ட், இப்போ டோட்டலாக 25,000 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது கவர் பண்ணியிருக்கிறோம். பிகாஸ் ஆர் காலேஜ் இஸ் சிட்டுவேட்டட் இன் அ ரூரல் பிளேஸ், ஸோ வி கெட் அ மிக்ஸ் ஆஃப் ரூரல் அண்ட் அர்பன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வி ஹாவ் அ லாட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் ப்ரிப்பேர் ஆகி வெளியே போகும்போது வி ஹாவ் ஆல் த ரெலவெண்ட் டெக்னாலஜிஸ் which is required by the market and which is consumed by the market. So we believe when the student gets trained here with all the relevant technologies and he goes out, he will be able to face competition from a lot of students, talented students from in the market, in the Indian workforce and also the global workforce. கல்லூரி தொடங்கிய காலத்திலிருந்து எனக்கு இந்த கல்லூரியின் பால் ஒரு ஈர்ப்பு இருந்தது. பொள்ளாச்சி நகரம் ஒரு சிறிய கிராமமாக இருந்தது. அதற்கு பின்னர் ஐயா அவர்கள் பொள்ளாச்சி நகரத்தில் முதலில் சக்தி குழுமம் சார்பாக தொடங்கிய முதல் கல்லூரி ஆகியனால்தான் இன்று வரை இது தாய் நிறுவனமாக செயல்பட்டு கொண்டுள்ளது. கடந்த 60 கால வரலாற்றில் பார்க்கும் பொழுது இந்த தாய் நிறுவனத்திலிருந்து தான் குமரகுரு பொறியியல் கல்லூரி, சக்தி பாலிடெக்னிக் கல்லூரி, வானவராயர் வேளாண்மை கல்லூரி ஆகிய நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு இங்கு சில காலம் செயல்பட்டு பின்னர் அதனுடைய வளாகத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. கடந்த 20 காலமாக மிகச்சிறந்த முறையில் நாப்பா என்று சொல்லக்கூடிய நாச்சிமுத்து பாலிடெக்னிக் அலுமினி அசோசியேஷன் என்ற ஒரு அமைப்பு இன்று மிகவும் சிறந்த ஒரு சேவையை இந்த வளாகத்தில் செயல்படுத்தி கொண்டு உள்ளது. குறிப்பாக சொல்லப்போனால், பொன்விழா ஆண்டை நினைவு கூறும் பொருட்டு முன்னாள் மாணவர் அமைப்பு எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து 50 லட்சம் நிதியை ஒரு அறக்கட்டளையாக உருவாக்கி நாச்சிமுத்து பாலிடெக்னிக்கில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் அதை ஒரு சிறந்த கல்வி சேவையாக செய்து கொண்டுள்ளார்கள். அரிஷலூர் ஐயா அவர்களால் துவங்கப்பட்ட நமது நாச்சிமுத்து பாலிடெக்னிக் கல்லூரி தற்பொழுது 60 வைரவிழா கொண்டாடி கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் தலை சிறந்த 12 தன்னாட்சி பெற்ற பயிலகங்களில் நமது நாச்சிமுத்து பாலிடெக்னிக் கல்லூரியும் சிறந்த பயிலகமாக விளங்கி வருகிறது. தற்பொழுது நமது நாச்சிமுத்து பாலிடெக்னிக் கல்லூரியில் 11 பட்டயப் படிப்புகள் கற்பிக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 10 இந்தியாவின் புகழ்பெற்ற 2 மற்றும் 3 சக்கர வாகன உற்பத்தி நிறுவனமான டிவிஎஸ் மோட்டார் நிறுவனத்துடன் உள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் ஒரு கூட்டு கல்வி திட்டம் நமது பயிலகத்தில் கடந்த 2008 முதல் சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது. ஒரு சர்வதேச தரச்சான்றிதழான ஆசியா பசிபிக் அக்ரிடேஷன் சர்டிஃபிகேஷன் கமிஷன் என்கின்ற பிலிப்பைன்ஸ் நாட்டில் அமைந்துள்ள ஒரு சர்வதேச தர நிர்ணய சான்றிதழை நமது கல்லூரி கடந்த 2017 பெற்றுள்ளது. இந்த தங்க பட்டய சான்றிதழை இந்தியாவில் பெற்ற முதல் பாலிடெக்னிக் கல்லூரி நமது கல்லூரி என்ற சிறப்பம்சத்தையும் பெற்றுள்ளது.
தொள்ளாயிரத்தி 1969 கல்லூரியில் முதல் மாணவனாக வந்த பொழுது அருட்செல்வர் ஐயா அவர்கள் என்னை ஆப்பக்கூடலில் உள்ள சக்தி சர்க்கரை ஆலையிலே உடனடியாக நீ போய் சேர் என்று சொன்னார்கள். அன்று எனக்கு கிடைத்த மகிழ்ச்சி அளவிட முடியாது. ஏனென்றால் அந்த காலத்திலேயே கேம்பஸ் செலெக்ஷனிலே நான் தேர்வு பெற்றேன். என்னுடைய வாழ்க்கையிலேயே இன்று நினைத்து பார்க்கும் அளவுக்கு நான் பெருமைப்படக்கூடிய விஷயம், பொன்விழா ஆண்டு நடைபெற்ற பொழுது அருட்செல்வர் ஐயா அவர்கள் மதிக்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களிடம் இருந்து ஜுவல் ஆஃப் என்பிடி என்ற விருதை எனக்கும் என்னுடைய நண்பர்கள் 4 பேருக்கும் அளித்தார்கள். அந்த நாள் என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள். கோவையிலே 2 ஆண்டுகள் வேலை செய்துவிட்டு சென்னையில் ஆட்டோமொபைல் உதிரிப்பாகங்கள் தயாரிப்பதற்காக பிரிசிஷன் மிஷினின் ஆட்டோ காம்பனன்ஸ் என்ற நிறுவனத்தை 1974 ஆரம்பித்தேன். இந்த நிறுவனத்திலும் ஒரு 250 தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய பிரிசிஷன் குழுமத்தில் ஒரு 500 தொழிலாளர்கள் வேலை செய்வது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். அமரர் நாச்சிமுத்து கவுண்டர், அதாவது மகாலிங்க கவுண்டருடைய தகப்பனாரும் என்னுடைய தகப்பனாரும் வால்பாறைக்கு பொருட்கள் கொண்டு போய் ஒவ்வொரு எஸ்டேட்டுக்கும் சப்ளை செய்து கொண்டு இருந்தார்கள். நான் 1959 நாச்சிமுத்து பாலத்தில் சொந்த ஊரில் இருக்கிறதுனால நான் படிக்கிறதுக்கு சௌகரியம் இல்லாதனால இந்த பாலிடனில் நான் படித்தேன். 65 அழகப்பா இன்ஜினியரிங்னு தாப்பனுடைய வேலையில் ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி ஆரம்பித்து இன்று வரை ஒரு 55 வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கிறேன். எனது மகன், ஒரே மகன், அவனும் 90 மெக்கானிக் இன்ஜினியரிங் இதே நாச்சிமுத்து பாலிடனில் படித்தான். இப்போ அவனுடைய பேரனும் இதே பாலிடனியில் 2வது வருஷம் படித்து கொண்டிருக்கிறான். இப்போ என்னுடைய குடும்பம் எல்லாமே நல்ல நிலைமைக்கு இருக்கக்கூடிய காரணமே வந்து நாச்சிமுத்து பாலிடனி தான். சொந்த ஊர் வந்து சோமதுரைச்சித்தூர். என்னோடய ஸ்கூலிங்ஸ் வந்து 1983 கம்ப்ளீட் பண்ண பிறகு 1983 நாச்சிமுத்து பாலிடெக்னிக்கில் நான் ஜாயின் பண்ணேன். டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 86 கம்ப்ளீட் பண்ணி வெளியில் வந்தேன். ஸோ அங்கே வந்து எங்களுக்கு நல்ல ஒரு கோச்சிங், நல்ல லேப் ஃபெசிலிட்டி எல்லாம் இருந்ததுனால ஒரு நல்ல நாலேஜ் கெயின் பண்ணிக்க முடிஞ்சது. வெளியில் வந்து அப்போவெல்லாம் வேலை கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் சிரமம் இருந்தது. அப்போ ஐயாவோட அறிவுரையின் பேரில் சக்தி ஆட்டோ காம்பனன்ட் லிமிட்டெடில் போய் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 1 இயர் அங்கே ஒர்க் பண்ணி முடித்த பிறகு கோயம்புத்தூருக்கு வந்து டெக்ஸ்டைல் கம்பெனி லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். ஸோ வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது இதே சக்தி ஆட்டோ காம்பனன்ட்டில் எனக்கு நல்ல டெக்னிக்கல் சப்போர்ட் எல்லாம் கிடைச்சிது. ஸோ அப்போது நிறைய ப்ராடக்ட் இம்போர்ட் சப்ஸ்டியூட் ஐட்டம் தான் மெயின் கோர் பிஸ்னஸை வச்சு நாங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து எங்கள் அலுமினிய அசோசியேஷன் நாப்பா மூலமாக வந்து சில இப்போ படிக்கிறவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கிறதுனால அவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு 3 வருஷம் கண்டினியூஸாக ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணலாம் ஃபினான்ஷியல் அப்படின்னு யோசனை பண்ணி பண்ணி வச்சுருக்கேன். நான் நாச்சிமுத்து பாலிடெக்னிக்கல் படிக்கும் பொழுது இந்த பாலிடெக்னிக்கல் மாணவர் சங்கத்தினுடைய செக்ரட்டரியாக பணிபுரிந்தேன். 1960 வெற்றி பெற்று வெளியே வரும் பொழுது முதல் மாணவனாக வெளியில் வந்து கிரேட் அண்ட் மெரிட் சர்டிஃபிகேட்டு அந்த காலகட்டத்தில் இருந்த பிரின்ஸிபல் மிஸ்டர் ஆர்எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் எனக்கு கொடுத்தார்கள். நாச்சிமுத்து பாலிடெக்னிக் மீது எனக்கு அபரிதமான ஒரு ஈடுபாடு இருந்தது. காரணம், அதனுடைய தலைவர் திரு அருட்செல்வர் மகாலிங்கம் அவர்கள், நான் பாலிடெக்னிக்கிலே செக்ரட்டரி ஸ்டூடெண்ட் யூனியன் செக்ரட்டரியாக இருக்கும் பொழுது வரும் விருந்தினர்களை பற்றி பேசும்படி என்னை அழைப்பார்கள். அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளித்தது. அதுவே ஒரு பெரிய உந்துதலாக இருந்தது எனக்கு. March 10 முடிச்ச உடனே பொள்ளாச்சியில் போய் சேர்ந்தோம். அட்மிஷன் கிடச்சிது. ஆனால் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு 2 மந்த்ஸ் டைம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அங்கே பில்டிங் இல்லை. ஃபஸ்ட்டு பேட்சு ஏபிடி ஒர்க் ஷாப் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதுக்கால நடந்துகிட்ருந்தது. இப்போ எங்களது செகண்ட் பேட்ச் அப்படிங்கிறதுனால தங்கறக்கு வசதியாக ஹாஸ்டலும் கிடையாது, கிளாஸ் எடுக்கிறதுக்கு வசதியாக
ஷெட்டும் கிடையாது. அதனால் ஒரு 3 மந்த்ஸ் விட்டுட்டாங்க. 3 மந்த்ஸ் கழித்து தான் நாங்கள் போனோம். சில ரொம்ப நீண்ட நேரம் யோசனை, ஆழ்ந்து யோசனை பண்ணால் அங்கே நடந்தது அத்தனை எனக்கு ஞாபகம் இருக்குது. ஹாஸ்டலில் போடுற அந்த ஊத்தாப்பம், அந்த வாரம் ஒருக்கா போடுற அந்த கர்நாடகா பிஷி பேலா பாத், இதையே அங்கே சாப்பிட்டதுக்கப்புறம் நான் வெளியில் வேறு எங்கேயும் சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. என்னுடைய லைஃப்பில் பொள்ளாச்சி நாச்சிமுத்து பாலிடெக்னிக்கில் 3 வருஷம் ஹாஸ்டலில் தங்கி படித்து வெளியே இருந்து ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். நான் முத்துக்கோணனூர் ஹைஸ்கூலில் 10th முடித்துவிட்டு நாச்சிமுத்து பாலிடெக்னிக்கில் 1984 எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்து வெளியேறி வந்தேன். பிஸ்னஸ் தொடங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் 1989 ஆர்பி என்ஜினியரிங் என்ற நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வருகிறேன். அதில் நான் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அதாவது சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம் போன்ற மெஷின்களுக்குள்ள செய்வதற்குண்டான மெஷினரி வகைகளை செய்து விற்பனை செய்து வருகிறேன். நான் 35 கண்ட்ரிகளுக்கு ஏற்றுமதியும் செய்துள்ளோம். என்பிடியில் முடித்தது பெரிய பெருமையாக கருதுகிறேன். நாப்பாவின் பணிகளை பார்த்து வியந்து அவர்கள் செய்யும் நற்காரியங்களை பார்த்துவிட்டு நானும் அதில் இணைந்துள்ளேன். சிறுகுடுபட்டின்ற ஊரில் வந்து இது இருக்கிற எலிமெண்ட்ரி ஸ்கூலில் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தேன். படிச்சுட்டு அப்புறம் நான் என்ன படிக்கலாம்னு யோசனை பண்ணிட்டு தான் எனக்கு நாப்பாவை பற்றி எங்கள் மாமா பொள்ளாச்சியில் சொன்னார், இந்த மாதிரி ஜூனியர் பாலிடெக்னிக்கு சேர்ந்து படித்தா நீ ப்ளஸ் அதாவது இப்போ எஸ்எல்சி படிக்கும்போதுக்குள்ளேயே உனக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும், நீ அங்கே வந்து சேர்ந்துக்கன்னு சொல்லி மாமா அழைச்சிட்டு போனார். அப்புறம் நான் ஜூனியர் பாலிடெக்னிக் 3 இயர்ஸ் கோர்ஸ் படித்து பாஸ் பண்ணேன். பாஸ் பண்ணி முடிச்சுட்டு நாப்பாவில் நாச்சிமுத்து பாலிடெக்னிக்கில் அப்புறம் வந்து நான் பிடிசியில் ஜாயின் பண்ணேன். பிடிசிக்கு தொடர்ந்து படித்து முடித்தோடனே எனக்கு வந்து அந்த ஆன்வல் டேலேயே, ஆன்வல் ஹாலிடேலேயே வந்து எனக்கு ஜிடி நாயகிட்ட ஒர்க்கு கிடச்சிது. அப்புறம் அவர்கிட்ட வந்து நான் 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அவர்கிட்ட போகிறதுக்கு என்ன காரணம்னா, நான் நாச்சிமுத்து பாலிடெக்னிக் படிக்கும்போது ஜிடி நாயுடு ஒரு முறை வந்து நாச்சிமுத்து பாலிடெக்னிக் வந்திருந்தார். அவர் பேசிகிட்டு இருந்தது, அவர் இதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதனால் எப்படியாவது அவர்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தால் கரெக்டாக எனக்கு வேலை கிடச்சிதாங்க. நாச்சிமுத்து பாலிடெக்னிக்கின் முன்னாள் மாணவர்களின் சேலம் சாப்டரின் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இதன் மூலம் ஏழை மாணவர்களுக்கு படிப்பிற்காக கல்வி ஊக்கத்தொகையை ஏற்படுத்தி அவர்களுக்கு சிறந்த கல்வியை வழங்குவதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். ஆலம்பாடி நியர் காங்கேயம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி. ஐ கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் இயர் 1958 டு ஜாயின் தி பாலிடெக்னிக் டு ஸ்டடி டிப்ளமோ கோர்ஸ். இன்ஃபேக்ட் ஐ டிட் மை ஸ்டடீஸ் இன் தி பாலிடெக்னிக், கம்ப்ளீட்டட் மை டிப்ளமோ இன் தி இயர் 1961 தி எலக்ட்ரிக்கல் பிரான்ச். In my period, I have a good opportunity to associate with the beloved chairman and the principal and the staffs of the institution. I did carrying out electrification works on almost all type of industries and all sports field, that is sports authority, Nehru Stadium, cricket stadium, all the cricket stadium, tennis stadium. I am very happy to note that Napaa has developed alumni association. Through the association, they are helping us a lot of poor students for their education. I am really very happy to note, and also I wish the their developments and their things go on very well. '78 வந்து என்பிடியில் ஜாயின் பண்ணோம். ரொம்ப எங்கள் ஊர் வந்து ரொம்ப குக்கிராமம், என்னென்ன
சொல்லப்போனால் அப் டு நைன்த் வரைக்கும்லாம் நான் செருப்போடு போட்டது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். என் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தேன் நான் எங்கள் ஸ்கூலில். ஸோ அதனால் வந்து நாச்சு பாட்டினுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்போ. பட் கிராமத்துலேருந்து வந்தனால வந்து எனக்கு பெரிய அதிசயமாக தான் இருந்தது. நாச்சு பாட்டினுக்கு அந்த பொள்ளாச்சி வரும்போதே வந்து ஒரு அது வரைக்கும் அந்த மாதிரி டவுன் சிட்டிஸ்லாம் பார்த்து கிடையாது. இவன் வெளியூர் எங்கேயுமே போன கிடையாது. அது அந்த நாச்சு பாட்டினு பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது. நாங்களாம் ரொம்ப ஏழை மாணவர்களுங்க. அதாவது பொள்ளாச்சி மாதிரி ஒரு இடத்துல வந்து சாதாரணமாக வந்து இருந்து வந்தவங்க. என்பிடியில் எங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் எங்களுக்கு எங்கேயுமே கிடச்சிருக்காது, போகிறதுக்கான வசதிகள் எங்களுக்கு இல்லை. அந்த இடத்துல வந்து பின்ன வந்து எனக்கு அந்த சீட்டு கிடச்சி நாங்கள் அங்கே படித்து இன்றைக்கி வந்து பின்ன வந்து எங்களால் வந்து பின்ன வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேருக்கு மேலே வந்து வேலை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது மிக பெருமையான விஷயங்களுக்கு. இதில் மெயினான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நான் படித்தது எங்கேயோ, நான் என்பிடியில் படித்து முடித்தேங்க. என்ன டிபார்ட்மெண்ட் படித்தேன் அப்படின்னா மெஷின் ஷாப் டெக்னாலஜி படித்தவன் நான் வந்து. அந்த மெஷின் ஷாப் டெக்னாலஜி படித்து அதில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டனோ, எந்த அளவுக்கு நான் ஆழமாக வந்து என்னுடைய மனசை உள்வாங்கிக்கிட்டனோ, அதே விஷயத்தை தான் நான் இன்றைக்கி வந்து தொழிலை பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து எனக்கு மிகப்பெரிய பெருமை எனக்கு இருக்குது எனக்குங்க. When I joined NPT, it definitely opened up many windows in my minds. It cleared up so many things in my inside me. And the lecturers were all very friendly to us. We all enjoyed those machine shop activities, those machine workshops, and all those industrial visits too. Even those industrial visits, I would mention that they all made us look at the way differently from what we were doing. But I would definitely say what we learned is how to learn. And once you learn and get a good grip of how to learn, then everything is limitless. It is absolutely up to you. It is boundless, and you are free to think, free to learn, and you can adapt yourself, and you can fit nicely into any role given to you, just like a square peg in a square hole. And if the college can instill that kind of a confidence into you, the college can boast it as a huge success. '1988 electrical batch. நான் வந்து வடலூர் வள்ளலார் குருமணியம் பள்ளியில் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் 1985 வந்து என்பிடியில் வந்து ஜாயின் பண்ணேன். என்பிடியில் ஜாயின் பண்ணுறது என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். அது என்னவோ எனக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து சேர்ந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்துச்சு. அந்த 3 வருட படிப்புன்றது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாஸ்போர்ட். இப்போ நான் சிங்கப்பூரில் இருக்கேன். என்பிடியில் நான் படித்த அந்த காலகட்டங்கள், நான் அங்கே பொள்ளாச்சியில் இருந்த அந்த நினைவுகள் எல்லாமே வாழ்க்கையில் எப்பயுமே மறக்க முடியாத ஒரு விஷயம். என்னால் நேரில் வர முடியல, இருந்தாலும் என்னோட நினைவுகள் எல்லாம் உங்களுடைய இருக்கும். இந்த வயது சிறப்பாக நினைப்பதும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தனபாலும் நம்ம தலைவர் சொன்னாங்க, எந்த வருஷம் நீங்க கலாமையா எப்ப சந்திச்சீங்க? 1983-84 சந்திச்சிருக்கேன். அந்த சந்திக்கிறதுக்கு காரணம், நான் படிச்ச வேண்டிய எவரெஸ்ட் இன்ஜினியரிங்கில் நாங்கள் ராக்கெட் லான்ச்சர் பண்ணோம், சாரி ISROக்கு பூஸ்டர் ராக்கெட் பூஸ்டர் பண்ணோம். அந்த ராக்கெட் பூஸ்டரில் ஸ்பெஷல் வெல்டிங், அந்த வெல்டிங்கே எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுக்காக பெங்களூர் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் அப்போ அவரை நேர்பட சந்திச்சிருக்கேன், எனக்கு நிறையா அந்த தொழில்நுட்ப சம்பந்தமாக சொல்லி கொடுத்துருக்கேன். எவரெஸ்ட் இன்ஜினியருக்கு விசிட் பண்ணியிருக்கேன், என்னுடைய நெருங்கிய நண்பர் முன்னாள் செயலாளர் சின்னக்கண்ணு அவர்களும் தொடர்ந்து வேலை செய்ததன் காரணமாக நாங்கள் முன்னாள் மாணவர்களை எல்லாம் ஒவ்வொரு ஊராக சென்று ஒருங்கிணைத்தோம். இன்று 10 மேற்பட்ட கிளைகள் சென்னை, பெங்களூர், ஒசூர், சேலம், நாமக்கல், திருச்செங்கோடு, கரூர், கோவை, உடுமலை, பொள்ளாச்சி என திருப்பூர் ஆகிய அனைத்து நகரங்களிலும் நாச்சிமுத்து பாலிடெக்னிக்கினுடைய முன்னாள் மாணவர் சங்கங்கள் நல்ல நிலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்று வைரவிழா கண்டு கொண்டிருக்கிறோம்.
அறுபது ஆண்டுகள் முடிவடைய போகிறது. இந்த 60 ஆண்டுகள் முடிவதற்கு ஒரு நினைவாக இந்த கல்லூரிக்கு நாங்கள் செய்யும் ஒரு காணிக்கையாக, ஒரு குரு தட்சணையாக மீண்டும் முன்னாள் மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து 2 கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு நிதியத்தை இந்த வைர விழாவின் நினைவாக உருவாக்க வேண்டும் என்று ஆரம்பித்து, கடந்த ஒரு வருடமாக பல்வேறு முன்னாள் மாணவர்கள் எல்லாம் சந்தித்து, உள்நாட்டிலும் மட்டுமல்ல சிங்கப்பூரில் அளவுக்கு கூட சென்று அங்கும் அவர்களை எல்லாம் சந்தித்து இந்த நிதியத்தை உருவாக்கி கிட்டத்தட்ட 2 கோடி அளவுக்கு ஒரு நிதியத்தை ஆரம்பித்து விட்டோம் என்றால் அது முக்கியமாக முன்னாள் மாணவர்களுடைய முழுக்க முழுக்க அவர்களுடைய பங்கு தான். இந்த நிதியத்தை வைத்துக்கொண்டு இப்பொழுது கிட்டத்தட்ட 2.5 கோடி நிதியம் தயாராக இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு குறைந்தபட்சம் ஒரு 200 கிராமப்புற மாணவர்களுக்கு நிச்சயமாக கல்வி உதவித்தொகை கொடுக்க முடியும். அருட்செல்வரின் தொலைநோக்கால் 60 ஆண்டுகளுக்கு முன்னால் நாச்சிமுத்து பாலிடெக்னிக் பொள்ளாச்சி நகரில் தோன்றிற்று. அதனுடைய வைர விழா கொண்டாடப்படுகின்ற என்று அவருடைய தொலைநோக்குகளில் ஒன்றான உலகத்து அறிவு முழுவதையும் தமிழ் மொழிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற விருப்பத்தை சக்தி தொழில் குழுமங்களினுடைய தலைவர் டாக்டர் மாணிக்கம் அவர்கள் நிறைவு செய்ய வேண்டும் என்று கருதினார்கள். அதனுடைய விளைவாகத்தான் அருட்செல்வர் டாக்டர் நா மகாலிங்கம் மொழிபெயர்ப்பு மையம் தோன்றியிருக்கிறது. அருட்செல்வருடைய நினைவை நிரந்தரமாக போற்றக்கூடிய வகையில் இந்த பணிகள் நடைபெறும். இந்த மொழிபெயர்ப்பு மையம் இந்த வைர விழா கொண்டாடப்படுகின்ற இந்த தருணத்தில் ஓர் அரிய பணியை, மொழிபெயர்ப்பு பணியை, உலகத்து கலைச்செல்வங்களை எல்லாம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அரிய பணியை தமிழ் மக்களுக்கு இந்த வைர விழா பொழுதில் காணிக்கையாக்குகிறது. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.